எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷாஜகான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மாங்கன்று எப்படி ஒட்டு கட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து விதைக்கண்ணு. ஸோ இந்த ரெண்டு விதைக்கண்ணில் தான் நம்ம ஒட்டு கட்ட போகிறோம். விதைக்கண்ணை ஒரு 10-15 இன்ச்சுக்குள்ளே கட் பண்ணிக்கிட்டு நம்ம சயான் செலக்ட் பண்ணுவோம். சயான் அப்படின்னா நம்ம எந்த மாதத்துலேருந்து குச்சி கொண்டு வரோமோ அந்த குச்சி வந்து சயான் அப்படின்வாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நமக்கு அல்ஃபோன்சா மாம்பழம் வேணும் அப்படின்னா அல்ஃபோன்சா மாமரத்துலேருந்து நம்ம குச்சி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு 100% வந்து வெரைட்டி மாறாமல் சேம் வெரைட்டியே காய்க்கும். இப்போ ஒட்டு கட்டுறதுக்கான மெயின் ரீசனே நமக்கு வந்து வெரைட்டி வந்து மாறாது. ஸோ குச்சி செலக்ட் பண்ணும் போது இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க இல்லையா ஸ்டார்டிங்கில், துளிர் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி நம்ம குச்சி எடுத்துக்கணும். ஸோ அந்த துளிர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒட்டு வந்து ஈஸியாக சேரும். நம்ம ஒட்டு கட்ட போகிற குச்சியில் வந்து காற்று போகாத அளவுக்கு ஒட்டு கட்டுற ஸ்லீப் நல்லா நம்ம டைட்டாக சுற்றிக்கணும். ஸோ காற்று போச்சு அப்படின்னா அந்த குச்சி காஞ்சிடும். விதைக்கண்ணில் ஒரு 2-2.5 இன்ச் சென்டராக கட் பண்ணிக்கணும். அதே சைஸில் நம்ம ஒட்டு கட்ட போகிற குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அந்த குச்சியிலையும் வி ஷேப்பில் கட் பண்ணணும். ஸோ மெடு பள்ளம் இல்லாமல் வி ஷேப்பில் கட் பண்ணோம் அப்படின்னா விதைக்கண்ணும் ஒட்டு கட்ட போகிற குச்சியும் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒன்று சேரும். ஸோ அதனால் வி ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி குச்சி செலக்ட் பண்ணும்போது இன்னொரு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா குச்சி வந்து ரொம்ப மெச்சூராகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப யங்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா குச்சி காயாது. விதைக்கண்ணில் நம்ம சென்டராக கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கேப்பில் வச்சு பொட்டு கட்டுற ஸ்லீப்னால நம்ம டைட்டாக ஒட்டு கட்டிக்கணும். ஒரு 15 நாள் மழை தண்ணி படாமல் இருக்க ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு நம்ம மூடிக்கணும். ஸோ கவர் போட்டு மூடிட்டு ஒரு 15 நாள் நிழலை வைக்கணும். மழை தண்ணியும் படக்கூடாது, அதே சமயம் நிழலையும் வைக்கணும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அடுத்து ஒரு 15 நாளில் இந்த மாதிரி துளிர் வெடிச்சு வந்துடும். ஸோ ரெண்டு கண்ணிலும் பார்த்தீங்கன்னா துளிர் சூப்பராக வெடிச்சு வந்துருச்சு. ஸோ துளிர் எங்கெங்கே வெடிக்குதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம அந்த கவரை கிழிச்சு விடணும். ஸோ அந்த மாதிரி கிழிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த துளிர் ஈஸியாக நமக்கு வளர்ந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 25வது நாள் ரிசல்ட். 25 நாளில் பார்த்தீங்கன்னா கண்டு வந்து கொஞ்சம் பக்குவத்துக்கு வந்துடும். ஒரு 3 மாதம் நீங்கள் இதே கவரில் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணு வந்து நீங்கள் நடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒட்டு கட்ட போகிறவங்களுக்கு இது நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ்.